வணக்க மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியான் பராக் எஸ் ரியான் பராக் ஒரு புது அவதாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா சொல்லணும் ஏன்னா வந்து இந்த வருஷம் அவர் கிடைக்கிற எல்லா வாய்ப்புமே ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷமாக விளாண்டுட்டு இருக்காரு பட் பெருசாக விளாடவே இல்லை பட் இருந்தாலுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரியான் பராக்கை வந்து பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அது கண்டிப்பாக வெளியில் வரும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவர் பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் ரியான் பராக் கூட ஒரு புது அவதாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு முக்கியமான நம்பர் ஃபோர் பொசிஷனில் ரியான் பரக்கோட ஓட இன்னிங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரியான் கூட இந்த ஒரு தரமான இன்னிங்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது ரியான் பராக் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீமுக்கு விளாடுவாரா அப்படின்னா ஏன்னா சூப்பராக விளாண்டுட்டு நம்பர் ஃபோரில் இந்தியன் டீமுக்கு ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் தேவை வியான் பாராக்கா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இந்தியன் செலக்டர்ஸ் காரில் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது நியூஸ் வந்துருக்கு இது வந்து வந்து ஸ்போர்ட்ஸ் கீடான்ற மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்ஸில் எல்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் செலக்டர்ஸ் வந்து ரியான் பராக் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியன் டீமுக்கு விளாடுறதுக்கு ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியன் டீமில் ரியான் பராக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்கு ஆக்சுவலி இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலுமே அப்படி எடுத்தாலுமே பிளேயிங் லெவனை விளையாடுவாரன்றது கண்டிப்பாக டவுட்டாக ஏன்னா வந்து ஏன்னா இந்தியன் டீம் இப்போ கரெக்டாக செட் இருக்குது நம்பர் த்ரீ விராட் கோலி வருவார் நம்பர் ஃபோர் நம்ம ஸ்கை நம்பர் ஃபைவ் வந்து ரிஷப் பண்டாவில் சஞ்சு சாம்சனான்னு தெரியல நம்ம ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் ரியான் பராக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு தான் பட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து ரியான் பராக் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்ட் அவருக்கு வந்து அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளாண்டா கண்டிப்பாக

ஒரு கிரிக்கெட் ஃபானர் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவலுமே ஒரு சில மேட்சஸ் வாய்ப்பு தானாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம் இப்போதைக்கு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்தியன் டீமோட டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்து மேவோட ஃபஸ்ட் வீக்கில் வந்துடும் ஸோ பார்ப்போம் சீரியஸ்லி எடுத்தாங்கன்னா தரமாக இருக்கும் பட் பார்ப்போம் இப்போதைக்கு நியூஸ் அப்படி வந்திருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா தான் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்போட ஓப்பனர்ஸ்கின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துருக்கு அது எந்தாலுக்கு ஒன்று அப்படின்னு எனக்கு தெரியல பட் ரியான் பராக் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இந்த நியூஸை பற்றி உங்களோட கருத்தை ரியான் பராக் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எடுக்கலாமா இல்லை வேணாமா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து மக்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்